ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:10. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, எங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையிலே நேரிட்ட அந்த கொடூரமான அனுபவத்தை அவர் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறார். பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே கிடையாது, அப்படிப்பட்ட சாவோம் என்கிறதான அந்த நிலைமை இருந்தது. அதிலிருந்து கர்த்தர் எங்களை தப்புவித்தார், இன்னமும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்கிற அந்த நம்பிக்கை அவர் மேல்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வருகிற நேரிடுகிற பிரச்சனைகளிலே, போராட்டங்களிலே, மரணமே நேரிட்டாலும் தேவனை மட்டுமே சார்ந்து நிற்க வேண்டும் என்று இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவர் தப்புவிக்கிறவர், ஆமென், தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார். அதாவது சொல்லப்போனால் கடந்த காலத்திலும் தப்புவிக்கிறார், ஆமென், தப்புவித்தார், நிகழ்காரியத்திலும் தப்புவிக்கிறார், வருங்காலத்திலும் தப்புவிப்பார் என்று அவரை மட்டுமே நம்பியிருக்கிறோம், வேற எதையும் நம்பியில்லை. பிரியமானவர்களே, எந்த காரியத்தையும் நம்பலை, எந்த மனுஷனை நம்பலை, ஆமேன், எந்த மருத்துவத்தை நம்பலை, ஆமேன், எந்த யுக்திகளை நம்பலை, பிரியமானவர்களே, தன் சுயத்தை நம்பலை, நாங்கள் அவரை நம்பியிருக்கிறோம். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளிலே நீங்கள் ஆண்டவரை மட்டும் நம்புங்க, இயேசுவை மட்டும் நம்புங்க. அவரை நம்பியிருக்கிற ஒருவர் மேலும் குற்றம் சுவராது, ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார், நிச்சயம் உங்களை பாதுகாத்து தப்புவிப்பார். ஆமென். God bless you.